வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கிராஜுவேட் தமிழா. பிஎன்ஒய்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்டு யோஜிக் சயின்ஸ் அந்த கோர்ஸுக்கும், அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுஷில் இருக்கக்கூடிய டிப்ளமோ இன் ஃபார்மசி, அதுக்கப்புறமேட்டு டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி, இந்த ரெண்டு கோர்ஸுக்குமே ரேங்க் லிஸ்ட் வெளியாயிருச்சா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஏதோ கூப்பிட்டுருக்காங்களே, இன்னமும் ஒன்று வந்து நோட்டிஃபிகேஷனில் நமக்கு வெப்சைட்டில் போட்டிருக்கு, அது என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அது ஒன்றுமே இல்லை, அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ரெண்டு கோர்ஸுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வரைக்குமே எந்த ஒரு ரேங்க் லிஸ்ட்டும் வெளியாகலை. இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்திருக்கு இல்லையா, அது என்ன அப்படிங்கிறத நான் இப்போ தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ரெண்டு கோர்ஸுக்குமே நம்ம விசிட் பண்ண வேண்டிய வெப்சைட் வந்து tnhealth.tn.gov.in. இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் இந்த ரெண்டு கோர்ஸுக்குமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து போடுவாங்க. tnmedicalselection.net அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் வந்து அதை பற்றி போட மாட்டாங்க, ஓகேவா? ஸோ ரெகுலராக நீங்கள் இந்த ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இந்த வெப்சைட்டை தான் நீங்கள் வந்து விசிட் பண்ணணும். இந்த இதில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதில் கீழே ரீட் மோர் அப்படின்னு சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்திருக்கக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் ஷோன் ஆகும். அதில் கீழே வந்து பார்த்தோம்னா லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் அப்ளைடு ஃபார் பிஎன்ஒய்எஸ் அண்ட் டிஐபி டிஎன்டி கோர்சஸ் செஷன் இன் ஸ்பெஷல் கேட்டகரி ஃபார் சீட்ஸ் ரிசர்வ்டு ஃபார் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிஎன்ஒய்எஸ் அதுக்கப்புறமேட்டு டிபார்ட்மெண்ட் டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி டிஎன்டி, இந்த ரெண்டு கோர்ஸுமே வந்து பார்த்தோம்னா டிப்ளமோ கோர்ஸு, இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுஷில் வரும். இந்த டோட்டலாக இந்த மூணு கோர்ஸுக்கும் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ, அதாவது ஸ்பெஷல் கேட்டகிரியில் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ, ஸ்பெஷல் கேட்டகிரின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசேபிலிட்டியில் இருப்பாங்க இல்லையா, உடல் ஊனமுற்றவர்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த கேட்டகிரியில் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்கள மட்டும் அவங்களுடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு 1/2/2022 அன்னைக்கு காலையில் 9:30 வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஃப் இந்தியன் மெடிசன் கேம்பஸ் அரும்பாக்கம் சென்னையில் வந்து ப்ரெசென்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டியோட உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அதுக்கப்புறமேட்டு தான் அவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கொடுப்பாங்க. அந்த கேட்டகரியில் உங்களுக்கு சீட் எலிஜிபிலிட்டி நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு எலிஜிபிலிட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம எல்லாருக்குமே அடுத்து மற்ற கேட்டகரியில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் எல்லாருக்குமே ரேங்க் லிஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் ரேங்க் லிஸ்ட்டு இந்த மெரிட் லிஸ்ட்டு வந்து நமக்கு வெளியிடுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, பிஎன்ஒய்எஸ் கோர்ஸில் வந்து ஒரு 7 மாணவர்கள் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியில் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த 7 பேருமே வந்து கண்டிப்பாக எங்கே விசிட் பண்ணணும் அப்படின்னா, 1/2/2022 அன்னைக்கு அவங்களுடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 9:30 AM வந்து அவங்க ப்ரெசென்ட் ஆகணும். அதே மாதிரி டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி டிஎன்டியில் வந்து பார்த்தோம்னா 2 மாணவர்கள் இருக்காங்க. இந்த 2 பேருமே வந்து பார்த்தோம்னா அதே அறிஞர் அண்ணா கேம்பஸில் வந்து 9:30 AM 1/2/2022 அன்னைக்கு வந்து அவங்க கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் வித் அவங்களுடைய மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸோட. ஏன்னா அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அவங்க கிராஸ் வெரிஃபை பண்ணி அவங்களோட எலிஜிபிலிட்டியை உறுதிப்படுத்துவாங்க. அதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர்ட் ஆகும். அதுக்கப்புறம் மற்ற கேட்டகரியில் இருக்க எல்லாருக்குமே ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் ஆகும். அதுக்கப்புறமேட்டு தான் நமக்கு சேம் இதே வெப்சைட்டில் வந்து நமக்கு ரேங்க் லிஸ்ட் மெரிட் லிஸ்ட் வந்து வெளியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதில் நம்ம எந்த ரேங்கில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா கவுன்சிலிங் ஷெடியூல் விடுவாங்க. அந்த ஷெடியூல் படி நம்ம ரேங்க்குக்கு நம்மளை எப்போ கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த பிஎன்ஒய்எஸ் அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுஷில் இருக்கக்கூடிய டிஐபி டிஎன்டி இந்த ரெண்டு கோர்ஸுக்குமான ரேங்க் லிஸ்ட் வரல அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு. அதே மாதிரி யாரெல்லாம் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட எலிஜிபிலிட்டியை உறுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அடிக்கடி இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் இந்த ரெண்டு கோர்ஸுக்கான அப்டேட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ரெண்டு கோர்ஸுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த tnhealth.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை மட்டும்தான் விசிட் பண்ணணும். இதில் தான் வந்து அந்த ரெண்டு கோர்ஸுக்கான ஆல் டீட்டெயில்ஸை வந்து போடுவாங்க. tnmedicalselection.net அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் இந்த ரெண்டு கோர்ஸுக்குமான அப்டேட்ஸ் வந்து இருக்காது. ஸோ அதனால் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இந்த ரெண்டு கோர்ஸுக்குமே சரி, மற்ற எல்லா கோர்ஸுக்குமே, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா கவுன்சிலிங்க்குமே அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு வந்து எந்தெந்த கோர்ஸுக்கு என்னென்ன அப்டேட்ஸ் நடக்குது அப்படிங்கிறத கரெக்டாக உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால் நம்ம சேனலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இப்போ எப்போ வந்து ரேங்க் லிஸ்ட் வெளியானாலும் நம்ம சேனலில் நான் உங்களுக்கு வீடியோ போட்டு நான் வந்து உங்களுக்கு
அப்டேட் தருவேன். ஸோ நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வெப்சைட்டையும் டெய்லி காலை மாலை ரெண்டு நேரமும் செக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து பார்த்தோம்னா பாராமெடிக்கல் எம்பிபிஎஸ் பாராமெடிக்கல் டிப்ளமோ கோர்ஸுக்கான கவுன்சிலிங் அனவுன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு. அதே மாதிரி பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கான கவுன்சிலிங் ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் தொடங்கிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பிஎன்ஒய்எஸும் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா டிஐபி டிஎன்டி இது நடக்க போகுது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா பிஹெச்எம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டகிரியில் வந்து கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸோ இப்போ நம்ம அட்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். எல்லா கவுன்சிலிங்கும் இப்போ அடுத்தது ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் இதை வெப்சைட் ஒரு டைம் விசிட் பண்ணணும். அதே மாதிரி நைட்டு தூங்க போகும்போது விசிட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாம் ரெகுலராக இதை வந்து ஃபாலோ அப் பண்ணணும். ஓகேவா? ஒரு நாளைக்கு ரெண்டுங்கிறது கம்மி, மினிமம் ஒரு மூணு டைம் மதியானம் சாப்பிட்ற டைம்லலாம் எடுத்து எடுத்து நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் வந்து என்ன அப்டேட்ஸ் வந்திருந்தாலும் நமக்கு கரெக்டாக தெரியும். ஸோ இப்போ வந்து ரேங்க் லிஸ்ட் இன்னும் வரல அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருச்சு. ஸோ யாருமே கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக படித்து பாருங்கள். படித்து பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.